ஒரு ஊரில் ஒரு கஞ்சன் இருக்கான். அவன் கொஞ்ச நாள் அப்படியே வாழ்ந்துட்டுருக்கான். அப்போ அவனுக்கு ஒரு நியூஸ் கிடைக்கிது, தன்னை விட பெரிய கஞ்சன் பக்கத்து ஊரில் இருக்கிறான் அப்படின்னு. அப்போ அவன் நினைக்கிறான், தன்னை விட பெரிய கஞ்சனா, அந்த கஞ்சன்கிட்ட போய் நம்ம சிஷியனாக சேர்ந்துக்கிட்டு அவனை விட பெரிய கஞ்சனாக ஆகணும்னு முடிவு பண்ணி அவன் வீட்டுக்கு போயிட்டு அவன் கதவையும் தட்டுறான். பெரிய கஞ்சன் கதவு திறந்து யாருன்னு கேட்குறான். அதுக்கு இவன் சொல்கிறான், ஐயா உங்களை பற்றி நான் கேள்விப்பட்டேன், உங்ககிட்டேருந்து கஞ்சத்தனத்தை எப்படி கற்றுக்கிறதுன்னு கற்றுக்கிறதுக்காக வந்திருக்கேன், என்னைய சிஷியனாக ஏற்றுக்குறங்க அப்படின்னு சொல்கிறான். அவனும் உள்ளவான்னு கூப்பிட்டு, எனக்கு தெரிஞ்ச கஞ்சத்தனம் எல்லாத்தையும் உனக்கு கத்துறேன், முதல்ல நம்ம போயிட்டு ரொட்டி வாங்கிட்டு வரலாமா சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லி கடைக்கு அழிச்சிட்டு போகிறான். நல்ல ரொட்டியாக இருந்தால் ரெண்டு ரொட்டி கொடுங்கப்பா அப்படின்னு கடையில் கேட்குறான். அதுக்கு கடைக்காரர் சொல்கிறாரு, இது அருமையான ரொட்டிங்க, வாயில் வச்சா வெண்ண மாதிரி ஒழுக்கிக்கிட்டு போயிடும், நீங்கள் நம்பி வாங்கலாம் அப்படின்னு கடைக்காரர் சொல்கிறாரு. உடனே குரு கஞ்சன் சொல்கிறான், பத்தியா ரொட்டியை விட வெண்ணெய் பெருமையா பேசுறாங்க, நம்ம வெண்ணெய் கடைக்கு போயிட்டு வெண்ணெய் வாங்கிட்டு வரலாம் சொல்லிட்டு வெண்ணெய் கடைக்கு போறாங்க. அங்க போயிட்டு ஒரு அருமையான அற்புதமான வெண்ணெய் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு அந்த கடைக்காரர் சொல்றாரு, வெண்ணெய்னா வெண்ணெய், இது எப்படிப்பட்ட வெண்ணெய் தெரியுமா, ஆலிவ் ஆயில் மாதிரி இருக்கும், அருமையான வெண்ணெய், வாங்கிக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்றான். அப்போ அந்த குரு கஞ்சன் சொல்றான், பத்தியா வெண்ணெயை விட ஆலிவ் ஆயிலை பற்றி பெருமையாக பேசுகிறான், நம்ம பேசாமல் ஆலிவ் ஆயிலை வாங்கிட்டு வந்து சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்கிறான். உடனே ஆலிவ் ஆயில் விற்கிற இடத்துக்கு போகிறாங்க. கடைக்காரரை பார்த்து, சுத்தமான ஆலிவ் ஆயில் இருந்தால் கொடுப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ரெண்டு பேரும். சுத்தத்துலேயும் சுத்தம், எவ்வளவு அருமையான சுத்தமான ஆலிவ் ஆயில் வச்சுருக்கேன் தெரியுமா, பச்சை தண்ணி மாதிரி தெளிவான ஆலிவ் ஆயில் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டதும் குறுக்கஞ்சன் சிஷியன்கிட்ட சொல்கிறான், பத்தியா ரொட்டியை விட வெண்ணெய் தான் சிறந்தது, வெண்ணெயை விட ஆலிவ் ஆயில் தான் சிறந்தது, ஆலிவ் ஆயிலை விட பச்சை தண்ணி தான் சிறந்தது, அதனால் நம்ம வீட்டுக்கே போயிடலாம், உனக்கு பச்சை தண்ணியே உணவாக தரேன் வா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பச்சை தண்ணியை கொடுக்குறான் சாப்பிட்றதுக்கு. அந்த சிஷியனும், இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்தது எதுவும் வீணாகலை, கஞ்சத்தன்மையை நல்லாவே கற்றுக்கிட்டேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த தண்ணியை சாப்பாடாக நினச்சி குடிச்சிக்கிட்டே இருக்கான்.